செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனா முறியடிப்பதற்கான ஆராய்ச்சிப் பணிகளை உலக நாடுகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்வது அவசியம் பெல்கேட்ஸ் உடனான காணொலி உரையாடலில் பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பல்வேறு துறையினருக்கான மேலும் பல திட்டங்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அறிவிக்கிறார் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் அதிநவீன கோபாஸ் கருவியை அர்ப்பணித்தார் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப ஸ்ரமிக் ரயில்கள் தொடர்ந்து இயக்கம் மூன்றாம் கட்ட ஊரடங்கு நாளை மறுதினத்துடன் முடிவடையும் நிலையில் தொழில்துறையினருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை கொரோனா கட்டுக்குள் வந்த பிறகே கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்படும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கொரோனாவை முறியடிப்பதற்கான ஆராய்ச்சிப் பணிகளை உலக நாடுகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்வது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப முன்னணி தொழிலதிபர் பெல்கேட்ஸுடன் ஆலோசனை நடத்திய அவர் கொரோனா தொற்றால் உலக அளவில் எழுந்துள்ள சூழ்நிலை தொற்றுக்கு பிந்தைய உலக நாடுகளின் நிலை தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் இந்தியாவின் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க தகவல் தொழில்நுட்பத்துறை தொழிலதிபரும் மிலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையின் இணைத் பில் பில்கேட்ஸுடன் காணொலி காட்சி மூலம் உரையாடினார் உலக அளவில் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் குறித்தும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அதனை எதிர்த்து போராடி வருவது குறித்தும் இந்த ஆலோசனையின் போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டது இந்த பெருந்தொற்றை முறியடிக்க ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் ரீதியிலான புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உலக நாடுகள் ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் குறித்து அவர்கள் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது சுகாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள இந்த தொற்றுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்டு வரும் அறிவுபூர்வமான அணுகுமுறைகளை பிரதமர் நரேந்திர மோடி பில்கேட்ஸிடம் எடுத்துரைத்தார் பொதுமக்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு தேவையான தகவல்களை தெரிவிக்கும் வகையிலான அணுகுமுறைகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருவது குறித்தும் அப்போது அவர் கூறினார் தனிமனித இடைவெளி தொற்று தடுப்பில் முன்கள பணியாளர்களுக்கு மரியாதை முகக்கவசம் அணிவது உரிய சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றுவது ஆகியவற்றை மக்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலம் இந்தியாவின் அணுகுமுறை அடித்தட்டு மக்களிடையேயும் வெற்றியை பெற்றிருப்பதாக பிரதமர் தமது உரையாடலின் போது விளக்கமாக எடுத்து கூறினார் மேலும் சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதற்கான நிதியை அதிகரித்திருப்பது சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை தூய்மை பாரத மூலம் பிரபலப்படுத்தியது மக்களின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்தியாவின் ஆயுர்வேத நடைமுறைகளை கையாள வலியுறுத்தியிருப்பது போன்ற மத்திய அரசு எடுத்துள்ள பல்வேறு மேம்பாட்டு முன்முயற்சிகளை பிரதமர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய தொற்றை எதிர்த்து உறுதியான நடவடிக்கைகளை எடுத்ததால் நல்ல முன்னேற்றம் கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் பில்கேட்ஸின் அறக்கட்டளை இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு உலக நாடுகளிலும் மேற்கொண்டு வரும் சுகாதாரம் தொடர்பான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார் கொரோனா தொற்றுக்கு எதிராக உலக நாடுகளுடன் ஒருங்கிணைப்பு பணிகளும் பில்கேட்ஸ் அறக்கட்டளை செயலாற்றுவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் உலக நாடுகளிடமிருந்து கொரோனா தொற்று குறித்த விஷயத்தில் பொதுவான பலன்களை எவ்வாறு இந்தியா பெற முடியும் என்பதற்கான பரிந்துரைகளை அளிக்குமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார் தொற்று குறித்த தகவலை அறிந்து கொள்ளும் வகையில் மத்திய அரசு உருவாக்கியுள்ள மொபைல் செயலியை உறுதியாக கையாள்வது கிராமப்புறங்களில் சுகாதார சேவைகளை வழங்கும் இந்தியாவின் தனிப்பட்ட மாதிரி திட்டங்கள் போன்றவை குறித்தும் பிரதமரும் பில்கேட்ஸும் விரிவாக ஆலோசனை நடத்தினர் தொற்றுக்கு எதிரான சிகிச்சைகள் மற்றும் தடுப்பூசிகளை கண்டுபிடிக்கும் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது வளரும் நாடுகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலான உலகளாவிய முயற்சிகளில் இந்தியாவின் பங்களிப்பு திறன் மற்றும் விருப்பம் தொடர்பாகவும் அப்போது ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது இந்த தொற்று தொடர்பான நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து உலக அளவில் மேற்கொள்ளப்படும் விவாதங்களில் இந்தியாவும் இடம்பெறுவது குறித்தும் பில்கேட்ஸுடனான ஆலோசனையில் பிரதமர் குறிப்பிட்டார் வாழ்க்கை முறையில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அப்போது கூறினார் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய உலகம் சுகாதார நடவடிக்கைகள் சமூக நெறிமுறைகள் தொழில்நுட்ப மாற்றங்கள் போன்றவை குறித்தும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்தியாவை பொறுத்தவரை தனது சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் உலக நாடுகளுக்கு விரிவான பயிற்சிகளை அளிக்க விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையாடலின் போது குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி டென்மார்க் பிரதமர் மெய்டி ஃபிரட்ரிக்ஸனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று பரவலை முறியடிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்தியாவிலும் டென்மார்க்கிலும் கொரோனா தொற்றை முறியடிக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் தொற்று பரவல் எண்ணிக்கை அதிகரிக்காமல் ஊரடங்கு தளர்வை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கும் டென்மார்க் அரசின் நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி அப்போது பாராட்டினார் தொற்று தடுப்பு மற்றும் கையாளும் நடவடிக்கைகளை இரு நாடுகளின் நிபுணர்கள் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்கு இரு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தனர் அந்த நிபுணர்களின் அனுபவத்திலிருந்து தொற்று தடுப்பு குறித்த பல தகவல்களை அறிந்து கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது இந்தியா டென்மார்க் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் தொற்றுக்கு பிந்தைய நிலையை இணைந்து எதிர்கொள்வது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் அப்போது இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் வெற்றிகரமாக அமைந்ததை பிரதமரும் டென்மார்க் பிரதமரும் வரவேற்றனர் சுகாதார ஆராய்ச்சி தூய்மை மற்றும் பசுமை எரிசக்தி பருவநிலை மாற்றம் போன்றவற்றில் இருதரப்புக்கும் பலன் அளிக்கக்கூடிய வகையில் ஒத்துழைப்பை மேற்கொள்வதற்கும் இந்த ஆலோசனையின் போது சம்மதம் தெரிவிக்கப்பட்டது கொரோனா தொற்றால் எழுந்துள்ள பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ள ஏதுவாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள இரண்டாவது தொகுப்பு திட்டங்கள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் இந்த அறிவிப்புகள் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முக்கிய அறிவிப்பு இடம்பெற்றிருப்பதாகவும் விவசாயிகள் சாலையோர வியாபாரிகளுக்கு எளிதில் கடன் கிடைக்க வழிவகை செய்திருப்பது சிறப்பான நடவடிக்கை என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இதேபோல் நிதியமைச்சரின் அறிவிப்புக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதற்காக பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஏழைகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினருக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் இந்த அறிவிப்புகள் அமைந்திருப்பதாக டுவிட்டரில் அமித்ஷா கூறியுள்ளார் பெருந்தொற்று ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சமுதாயத்தின் அனைத்து தரப்பினர் குறித்தும் கவலை கொண்டு அதனை தீர்க்க நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நகர்ப்புற கிராமப்புற மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் வீடு இல்லாத ஏழைகளுக்கும் குறைந்த வாடகையில் வீடு கிடைக்க வழிவகை செய்திருப்பதையும் அமித்ஷா பாராட்டியுள்ளார் நிதியமைச்சரின் இரண்டாவது தொகுப்பு பொருளாதார அறிவிப்புகளை பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் வரவேற்றுள்ளார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மிகவும் பலனளிக்கும் என்று அவர் ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார் மேலும் விவசாயிகளுக்கும் இந்த அறிவிப்புகள் பயன் தரும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனாவால் உலகம் முழுவதும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் தன்னிறைவு தொகுப்பு நிதி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரணம் வழங்கும் வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி இருபது லட்சம் கோடி ரூபாய் தொகுப்பு நிதி திட்டத்தை அறிவித்தார் இத்திட்டத்தின் விவரங்களை நியம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த இரண்டு தினங்களாக அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் சேலத்தில் சிறு வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் ஐம்பது நாட்களுக்கு மேலாக ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு நிதியமைச்சரின் அறிவிப்புகள் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதற்காக பிரதமருக்கு அவர்கள் நன்றி கூறியுள்ளனர் வந்து நாங்கள் சிசியா அக்கௌண்டில் இருக்கிறதுக்கு உண்டான பத்து டு இருபது பர்சன்ட் வந்து நம்மளுக்கு வந்து கனனா தரதாகவும் அதுக்குண்டான இஎம்ஐ வந்து ஆறு மாதங்களுக்கு கழித்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாரியே அவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து பயன்பட்டுருக்கோம் என் பேர் நவீன்குமார் நாங்கள் வந்து செவாப்டை சேலம் செவ்வாப்டையில் பூண்டு கடை வச்சுருக்கோம் இந்த கடந்த ரெண்டு மாதமாக இந்த கொரோனா பிராபலத்தினால எங்கள் பா தொழில் ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு ரெண்டு மாதம் தொழில சரியாக கடை திறக்க இல்லை இருந்தாலும் இந்த நேற்று நேற்று நேற்றுக்கு நாளும் பிரதமர் ஆலோசனை அமைச்சர் அவர்கள் வந்து நிறையா அறிவிப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க அது வந்து அதை கே கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் இருந்து யூஸ் ஆச்சுன்னா தொழிலேருந்து மீண்டு வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதை அறிவித்த பிரதமர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றி என்னுடைய பேர் சத்யநாராயணன் ஸ்ரீ அன்பு செல்விட்டேடஸ்னு இங்கே ஹோல்சேல் கடை இருக்கோம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ரெண்டு நாளாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க இது வந்து எல்லா வகையிலையுமே வந்து சிறு தொழில் நடத்துகிறவங்களுக்கு நல்லபடியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அவங்க வந்து கவர்மெண்டில் வந்து பொதுவாக நாங்கள்லாம் லோன் வாங்கும் பொழுது செக்யூரிட்டி கொடுத்தாதான் தான் பேங்க்கில் வந்து எங்களுக்கு லோன் கொடுப்பாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து லோன் வந்து நம்ம ட்ரேடர்ஸ் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து அவங்க கவர்மெண்ட்டில் செக்யூரிட்டி பேங்க்குக்கு கொடுத்துட்றாங்க அதனால் இது வந்து நல்ல விதமாக ஓரளவுக்கு சிறு தொழில் தொடங்குறவங்களுக்கோ நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ ரெண்டு பேர்த்துக்குமே சப்போர்ட்டாக இருக்குங்கிறது நம்புகிறோங்க நடுத்தர மற்றும் ஏழை குடும்பத்தினர் பயன்பெறும் வகையிலும் தன்னிறைவு தொகுப்பு திட்டத்தில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஒரு கிலோ கொண்டைக்கடலை இலவசமாக வழங்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளதற்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பெரியவிளை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் இந்த மாதம் ஒவ்வொரு ரேசன் காட்டுக்கும் ஒரு கிலோ கொண்ட கடலை தரது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நான் மத்திய அரசுக்கும் மானி இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய நேம் அமுதா நான் ராமன்புதூர்லேருந்து பேசுகிறேன் எங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஊரடங்கு போட்டனால ரொம்பவே அத்தியாவசியமான பொருட்கள் எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இப்போ ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கிலோ கொண் கொண்ட கடலை கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசுலேருந்து அது ரொம்பவே எங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது அறிவித்த த மத்திய அரசுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் ரொம்பவே நன்றி அவர் வந்து சரோஜா எங்கள் ஊர் பெரியவள அங்கே இப்போ ரெண்டு மாதமாட்டு கொரோனா பாதிப்பில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு மத்திய அரசு ரேஷன் கடையில் ஒவ்வொரு கிலோ கொண்டைக்கடலை தாரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இது வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது மத்திய அரசுக்கு நன்றி இதேபோல் ஐம்பது லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் என்றும் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் முதல் முதலீடு தொகையாக வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இதற்கு வேலூரில் உள்ள சாலையோர வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் சின்ன கடையா இருக்கு மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் லோன் தரேன்னு சொல்லிருக்காங்க அதனால அதிகமா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்தாயிரம் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியா கொடுத்தா நம்மளுக்கு மாதிரி சின்ன கடையா இருந்தது நல்லா இருக்கும் இது வந்து நல்லா வரவேற்கத்தான் அதான் மோடி அரசுக்கு நன்றி கொரோனா தொற்று பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய கோபா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்ற புதிய பரிசோதனை கருவியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்பட்டு தேசிய நோய் தடுப்பு மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதலாவது கருவி இதுவாகும் அந்த கருவி அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் அங்குள்ள பரிசோதனை ஆய்வகங்களையும் பார்வையிட்டு தற்போது மேற்கொள்ளப்படும் பரிசோதனை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் உதவியுடன் முற்றிலும் தானியங்கியாக செயல்படும் அதிநவீன கருவியான கோபாஸ் பயன்படுத்தப்படுவதால் தொற்று பரவல் தடுக்கப்படுவதுடன் சுகாதார பணியாளர்களுக்கும் பெரிதும் உதவியாக அமையும் என்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் இந்தியாவை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனைகளை செய்யக்கூடிய வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் ஐநூறு ஆய்வகங்கள் மூலம் இதுவரை இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட கொரோனா பரிசோதனைகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வளரும் நாடுகளான ஜி இருபது அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் அத்தியாவசிய மருந்துகள் சிகிச்சைகள் தடுப்பூசிகள் போன்றவை குறைந்த விலையில் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஜி இருபது நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை துறை அமைச்சர்கள் நிலையிலான காணொலி காட்சி மூலமான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கொரோனா பெருந்தொற்றால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எதிர்கொள்ளும் சிரமத்தை முடிவுக்கு கொண்டுவர உறுதியான உடனடி நடவடிக்கைகளை எடுப்பதில் ஜி இருபது நாடுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் முன் எப்போதும் இல்லாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதால் அதனை எதிர்கொள்ள அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதுடன் தங்களின் விரைவான பங்களிப்பை நல்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் சிகிச்சை மற்றும் சுகாதார வல்லுநர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் தேவைப்படும் நாடுகளுக்கு அவற்றை அளிக்க ஜி இருபது நாடுகள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் தங்க வைக்கப்படும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் சர்வதேச பயணிகளுக்கு நோய் தொற்று இருக்கிறதா என்பதை கண்டறிய ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் பிசிஆர் கருவிகளை பரிசோதிக்க மத்திய சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது கடந்த இருபத்தோரு நாட்களாக புதிதாக நோய் தொற்று ஏற்படாத பசுமை மண்டலங்களுக்கு உட்பட்ட மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளுக்கும் இந்த கருவிகளை பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் புதிய விதிமுறைகளை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படி ஒரே இடத்தில் இருபத்தைந்து அல்லது அதற்கு மேற்பட்டோருக்கு பாதிப்பு உள்ளதா என்பதை மொத்தமாக கண்டறியக்கூடிய இடங்களிலும் பிசிஆர் கருவிகள் மூலம் தொண்டை அல்லது மூக்கிலிருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் நடைமுறைகளின்படி மாதிரிகளை சேகரிக்கவும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த சோதனை முடிவுகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு தெரிவிக்கப்படும் என்றும் இதில் யாருக்காவது தொற்று உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபரின் மாதிரி தனியாக பரிசோதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் ஆலோசனை நடத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகளில் பின்பற்றப்படும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொண்டார் வாரந்தோறும் பல்வேறு நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வரும் அவர் இந்த வாரம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் தென்கொரியா மற்றும் வியட்நாம் நாடுகளின் வெளியுறவு செயலாளர்களுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் அப்போது இந்த நாடுகளில் கொரோனாவால் சிக்கித் தவித்த சொந்த நாட்டு மக்களை தாயகம் அழைத்து வருவதற்கு உதவி வருவதற்காக சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு வெளியுறவு செயலர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அனைத்து நாடுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலமே இது சாத்தியமாயிற்று என்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவது மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளை எதிர்கொள்வதில் ஒரு நாடு பின்பற்றும் சிறந்த நடைமுறைகளை பிற நாடுகள் பகிர்ந்து கொள்ள இந்த ஆலோசனை உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றால் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை விமானம் மூலம் வந்தே பாரத் திட்டத்தின் கீழும் கப்பல்கள் மூலம் சமுத்திர சேது திட்டத்தின் மூலமும் தாயகம் அழைத்து வரும் பணிகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டுள்ளது தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியர்களை அழைத்து வருவதில் மாநிலங்களுக்கு இடையே எந்த பாரபட்சமும் காட்டப்படுவதில்லை என்று கூறியுள்ளார் வெளிநாடுகளை சிக்கித் தவிக்கும் வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து வருவதற்கான திட்டமாகத்தான் வந்தே பாரத் செயல்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு திரும்ப விருப்பம் தெரிவித்து சுமார் மூவாயிரத்து எழுநூறு பேர் அந்தந்த நாடுகளின் தூதரகங்களில் பதிவு செய்திருப்பதாக அனுராக் ஸ்ரீவஸ்தவா குறிப்பிட்டுள்ளார் மேற்கு வங்க மாநில அரசு பயணிகளை தனிமைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை உறுதிப்படுத்திய பின் கொல்கத்தாவிற்கு வெளிநாடுகளிலிருந்து விமானங்கள் மூலம் பயணிகள் அழைத்து வரப்படுவார்கள் என்று தெரிவித்த அவர் பல்வேறு எல்லைப் பகுதிகளிலும் தவிக்கும் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்க அரசு உதவுகிறது என்றார் இதற்கிடையே சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் இரண்டாவது முறையாக மாலை துறைமுகத்திலிருந்து எழுநூறு பயணிகளுடன் இன்று பிற்பகல் புறப்படுகிறது அவர்கள் அனைவரும் கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் கப்பலில் அவர்கள் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக உடல் வெப்ப பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தன்னார்வ அமைப்பினருடன் மாலத்தீவு அரசும் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்புடன் அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஏற்கனவே ஜலஸ்வா கப்பல் மூலம் அறுநூற்று எட்டு இந்தியர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொச்சி வந்தடைந்தனர் மற்றொரு கப்பலான மாகர் மூலம் இருநூற்று இரண்டு இந்தியர்கள் கொச்சி துறைமுகம் வந்து சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது தில்லியிலிருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்களை ஏற்றிக்கொண்டு ராஜஸ்தானி சிறப்பு ரயில் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தது அவர்கள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த பேருந்துகள் மூலம் தனியார் விடுதிகள் மற்றும் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தனியார் விடுதிகளில் தங்குவோர் அதற்கான கட்டணத்தை அவர்களே செலுத்த வேண்டும் மற்றவர்கள் அரசு ஏற்பாடு செய்துள்ள முகாம்களில் இலவசமாக தங்கி தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தொள்ளாயிரத்து ஐம்பது பயணிகளுடன் சென்னை இருந்து இன்று காலை ஆறரை அளவில் ராஜஸ்தானி சிறப்பு ரயில் தில்லி புறப்பட்டது இந்த ரயிலில் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மற்றும் மூன்றாம் வகுப்பு குளிர்சாதன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன இந்த சிறப்பு ரயில் விஜயவாடா வாராங்கல் நாக்பூர் போபால் ஆக்ரா ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் நாளை காலை பத்தரை மணி அளவில் இந்த சிறப்பு ரயில் புதுதில்லியை சென்றடையும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே ரயில் நிலையங்களிலிருந்து பயணிகளை அழைத்துச் செல்வதற்கு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்து கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது ஊரடங்கு காரணமாக பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்துறை அமைச்சகம் ரயில்கள் மூலம் வரும் தொழிலாளர்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது உறுதிப்படுத்தப்பட்ட பயணச்சீட்டு உள்ள பயணிகளை அவர்களின் வீடுகள் அல்லது முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல பேருந்துகளை கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கிக் கடன் மோசடி வழக்கில் இந்தியாவுக்கு நாடு கடத்துவதை எதிர்த்து இங்கிலாந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரி தொழிலதிபர் விஜய் மல்லையா தாக்கல் செய்த மனுவை லண்டன் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து அவரை விரைவில் இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது விஜய் மல்லையாவின் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பல்வேறு பொதுத்துறை வங்கிகளில் பதினோராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்று அதனை திருப்பிச் செலுத்தாத நிலையில் விஜய் மல்லையா வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று தற்போது லண்டனில் வசித்து வருகிறார் விசாரணைக்காக அவரை இந்தியாவிற்கு அழைத்து வர அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன இது தொடர்பான வழக்கை விசாரித்த இங்கிலாந்து நீதிமன்றம் மல்லையாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த உத்தரவிட்டது இதை எதிர்த்து லண்டன் உயர்நீதிமன்றத்தில் மல்லையா தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அவரது கோரிக்கையை நிராகரித்தனர் இதன் மூலம் சட்டரீதியாக மல்லையா இனி இங்கிலாந்தில் தங்கியிருக்க முடியாது என்றும் இருபத்தெட்டு நாட்களுக்குள் அவர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நாட்டு உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்ட பிறகு மல்லையா இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது அதேவேளையில் மல்லையா இங்கிலாந்து மனித உரிமை அமைப்புகளை நாடுவது உள்ளிட்ட பிற சட்டரீதியான வாய்ப்புகளை பரிசீலித்து வருவதாக கூறப்படுவதால் அவரை விரைவில் இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கான பணிகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது அவர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டால் மும்பை ஆர்தர் ரோடு சிறையில் அடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பேருக்கு கோவிட் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாக உயர்ந்துள்ளது மேலும் நூறு பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் கோவிட் பத்தொன்பது தொற்றால் மகாராஷ்டிரா மாநிலம் தொடர்ந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகிறது அம்மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதில் ஆயிரத்து பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றோரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எண்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் நான்காயிரத்து நானூற்று இருபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து பேர் குணமடைந்துள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்தனர் எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எட்டாயிரத்து நானூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டு நூற்று பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்து நாற்பத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் எட்டு பேரும் தெலுங்கானாவில் முப்பத்தி நான்கு பேரும் கர்நாடகாவில் முப்பத்தி ஐந்து பேரும் கேரளாவில் நான்கு பேரும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தனர் இதற்கிடையே ஹரியானாவில் ஊரடங்கு தளர்வாக இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று மேலும் நானூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நான்காக அதிகரித்துள்ளது என்று கூறினார் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் இருவர் நேற்று உயிரிழந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதுவரை மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா பாதிப்பு கிராமப்புற வளர்ச்சிக்கான அரசின் திட்டங்கள் பங்கேற்கிறார்கள் தமிழ்நாடு அரசு மேனாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முனைவர் கி தனவேல் மற்றும் விவசாயி சோமசுந்தரம் இவர்களுடன் கலந்துரையாடுகிறார் கே அரவிந்த் குமார் இன்று மாலை ஏழு முப்பதுக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் கொரோனா பரவலை தடுக்க பின்பற்றப்பட்டு வரும் மூன்றாம் கட்ட ஊரடங்கு நாளை மறுதினத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் அதன் பிறகு தமிழகத்தில் தொழிற்சாலைகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொழிலதிபர்களுடன் இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக நடத்தப்படும் இந்த ஆலோசனையில் தமிழகத்தின் முன்னணி தொழிலதிபர்கள் மாநில அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் நிதித்துறை மற்றும் தொழில்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் பங்கேற்கக்கூடும் என தெரிகிறது அப்போது ஊரடங்கு முடிவடைந்த பிறகு தமிழகத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகள் திறக்கலாம் அங்கு பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நேற்று வரை சுமார் முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த நிதி வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளுக்காகவும் தமிழக அரசு நிதி திரட்டி வருகிறது முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தொழில்துறையினர் அரசு ஊழியர்கள் அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் பல்வேறு வாரியங்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து நிதியுதவி அளித்தனர் வருகின்றனர் கடந்த ஐந்தாம் தேதி வரை முன்னூற்று நாற்பத்தி ஏழு கோடியே எழுபத்தி ஆறு லட்சத்து பதினைந்தாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் வரப்பெற்ற நிலையில் ஆறாம் தேதி முதல் நேற்று வரை இந்தியன் ஆயில் நிறுவனம் மணலையில் உள்ள சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்கள் கோவை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் தொழில்துறையினர் பத்தொன்பது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளன இந்த தொகையையும் சேர்த்து இதுவரை முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடியே ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று ரூபாய் நிதி வரப்பெற்றுள்ளதாகவும் இந்த நிதியை வழங்கிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தமிழக முதலமைச்சர் தமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே சேதுராப்பட்டி அரசினர் பொறியியல் கல்லூரி முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பயணிகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வீடு திரும்பும் வழியில் சாலை விபத்தில் உயிரிழந்த கிராம நிர்வாக அலுவலர் குமாரின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் மதுரை சென்னை பைப்பா சாலையில் வந்து கொண்டிருந்த குமார் விபத்தில் உயிரிழந்த செய்தி அறிந்து தாம் வேதனை அடைந்ததாகவும் அவருடைய குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் உயிரிழந்த கிராம நிர்வாக அலுவலரின் குடும்பத்திற்கு சிறப்பு நிகழ்வாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருப்பதுடன் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்கவும் உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது கொரோனா பாதிப்புகள் அதிகம் உள்ளதாலும் டாஸ்மாக் கடைகள் மூலம் நோய் தொற்று பெருமளவுக்கு பரவக்கூடும் என்று கூறி தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஊரடங்கு முடியும் வரை மாநிலத்தில் மதுபானக் கடைகளை மூட உத்தரவிட்டதுடன் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வது குறித்து பரிசீலிக்குமாறும் அரசுக்கு பரிந்துரைத்தது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு சார்பில் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதால் மதுபான கடத்தலுக்கு வழிவகை ஏற்படும் என்றும் டாஸ்மாக் கடைகளில் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதுடன் ஆதார் எண் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மதுபானக் கடைகளை மூடுமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சென்னையில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள பகுதிகளில் பாதிப்பை குறைக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை ரிப்பன் மாளிகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராயபுரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாக அதிகரித்துள்ளதால் அங்கு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு பாதிப்பு குறைக்கப்படும் என்று கூறினார் இந்த விவகாரத்தில் பொதுமக்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அதிக பாதிப்புள்ள இடங்களை கண்டறிந்து இரண்டாயிரம் வீடுகளில் தனித்தனியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் நாளுக்கு நாள் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இன்றும் நாளையும் இருநூறு பேர் குணமடைய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் எழுபதாயிரத்திற்கும் அதிகமானோருக்கு கொரோனா சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் கூறினார் கொரோனா பாதிப்பு தமிழகத்தை விட்டு விலகிய பின்புதான் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் அன்னசாகரம் ராமாக்கால் ஏரிகளில் தமிழக முதலமைச்சரின் குடிமராமரத்து திட்டத்தின் கீழ் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் கொரோனா பரிசோதனை மற்றும் வெளியூரிலிருந்து வருபவர்கள் தங்க வைப்பதற்காகவும் இவை பயன்படுத்தப்பட்டு வருவதால் எப்போது தேர்வுகளை நடத்துவது என்பது குறித்தும் கல்லூரிகளை திறப்பது குறித்தும் இப்போது முடிவு எடுக்க முடியாது என்று தெரிவித்தார் கல்லூரிகளில் தங்க வைக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட பிறகே அங்கு முழுமையாக கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு தூய்மையான பிறகே கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் மாணவர்களுக்கு அங்கு சென்று கல்வி பயில எந்தவித அச்சமும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்புதான் கல்லூரி தொடங்கப்படும் என்று அவர் கூறினார் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பே இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு தொடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் கடந்த ஐந்து மாதங்களாக இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்து ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தை தாண்டியது இதில் மூன்று லட்சத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு லட்சத்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் பதினான்கு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு எண்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ரஷ்யாவில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஸ்பெயின் பிரான்ஸ் நாடுகளில் இருபத்தி ஏழாயிரம் பேரும் பிரேசிலில் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரம் பேரும் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானில் எழுநூற்று எழுபது பேரும் பங்களாதேஷில் இருநூற்று எண்பத்து மூன்று பேரும் ஆப்கானிஸ்தானில் நூற்று முப்பத்தாறு பேரும் இலங்கையில் ஒன்பது பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் நாளுக்கு நாள் குணமடைவோரின் விகிதம் அதிகரித்து உயிரிழப்போரின் விகிதம் குறைந்து வருகிறது தொடக்கத்தில் இருபது சதவீதமாக இருந்த உயிரிழப்புகள் தற்போது பதினைந்து சதவீதமாக குறைந்துள்ளது குணமடைவோரின் எண்ணிக்கை எண்பத்து ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனாவை முறியடிப்பதற்கான ஆராய்ச்சிப் பணிகளை உலக நாடுகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்வது அவசியம் பில்வேஷுடனான காணொலி உரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பல்வேறு துறையினருக்கான மேலும் பல திட்டங்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று அறிவிக்கிறார் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் அதிநவீன கோபாஸ் கருவியை அர்ப்பணித்தார் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் புலம் பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப ஸ்ரமிக் ரயில்கள் தொடர்ந்து இயக்கம் மூன்றாம் கட்ட ஊரடங்கு நாளை மறுதினத்துடன் முடிவடையும் நிலையில் தொழில்துறையினருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை கொரோனா கட்டுக்குள் வந்த பிறகே கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்படும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு